ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பவர் சேனல். எந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாய்ப்பாலில் மறைந்துள்ள அழகு குறிப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். வீக்கத்தை குறைக்க, இரவில் அதிகம் கண் விழித்தால் கண்கள் வீங்கிவிடும், உடனே சரி செய்ய வலி இருக்கு, குழந்தை தாய்ப்பால் குடிக்காத நேரத்தில் பால் கட்டி கொள்ளாமல் அதனை முகத்திற்கு பயன்படுத்தலாம், தாய்ப்பாலில் இயற்கையாகவே முகத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை போக்கும் தன்மை உள்ளது, அத்துடன் சேர்ந்து கருவளையமும் காணாமல் போக செய்யும், தாய்ப்பாலை காட்டன் துணியால் வீக்கமுள்ள இடத்தில் தடவினால் விரைவில் வீக்கம் குறையும் ஃபேஸ் வாஷ். இது உங்கள் முகத்தில் உள்ள பருக்கள் மற்றும் கீறல்கள் குணமடைய செய்யும். தாய்ப்பாலில் அதிக லாரிக் அமிலம் உள்ளதால் சருமத்தில் உள்ள பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்த்து போராடும். தினமும் தாய்ப்பாலில் முகத்தை கழுவினால் மங்கி போன உங்கள் முகம் மிகவும் பொலிவுடன் மாறிவிடும். ஒரு சிறிய காட்டன் துணியை தாய்ப்பாலில் நனைத்து கொண்டு அதனை முகத்தில் 10 நிமிடம் ஒத்தி எடுக்கலாம். பிறகு வெதுவெதுப்பான நீரினால் கழுவி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் களை இழந்த முகம் வெண்மையாக மாறும். மென்மையான உதட்டிற்கு, குளிர்காலம் என்றாலே உதடுகள் ஈரப்பதம் இன்றி காய்ந்துவிடும், அத்தோடு சோர்ந்த உதடுகளில் வெடிப்புகள் வரக்கூடும். அது ஆன்டிசெப்டிக் ஆன்டி பாக்டீரியல் தன்மையுடன் தாய்ப்பால் சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும். அதில் ஒன்றுதான் பனி வெடிப்பு. வறண்டு போன உங்கள் உதடுகளில் தாய்ப்பாலை ஒத்தடம் கொடுத்தால் ஈரப்பதத்துடன் எப்பொழுதும் இருக்கும், மேலும் உதட்டில் உள்ள புண்களையும் மாற்றிவிடும். லோஷன், உங்கள் தோல் மிகவும் சொரசொரப்பாக இருக்கிறதா, முகம் மிகவும் வறட்சியாக உள்ளதா, இதனை சரி செய்ய வழி இருக்கிறது. தாய்ப்பாலில் உள்ள அதிக மென்மைத்தன்மை முகத்திற்கு பளபளப்பை தந்து வறட்சியை நீக்கிவிடும். 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் மாவு, சிறிது தேன் மற்றும் சிறிதளவு தாய்ப்பால் ஆகியவற்றை எடுத்து நன்கு கலக்கவும். சிறிது நேரத்தில் குளிர வைத்த பின் முகத்தில் 15 நிமிடம் பூசி காட்டன் துணியால் நீரினால் நனைத்து துடைத்து விடவும். இவ்வாறு வாரத்திற்கு ஒருமுறை செய்தால் சொரசொரப்பான வறண்ட சர்மம் மிருதுவாக மாறும். சிறிதளவு முல்தானி மெட்டியை எடுத்துக்கொண்டு அத்துடன் தாய்ப்பாலை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். பிறகு இந்த ஃபேஸ் மாஸ்கை 15 நிமிடம் கழித்து கழுவி விடுங்கள். இது முகத்திற்கு அதிக மினுமினுப்பு தந்து அழுக்குகள் அகற்றிவிடும். அரிப்புகள் கொண்ட சர்மம் இதில் குணமடையும், அத்துடன் எப்பொழுதும் குழு குழுவன்றி இருக்கும். சுத்தம் செய்தல், உங்கள் முகத்தில் அதிக கரும்புள்ளிகள் இருந்தால் அதனை சரி செய்ய வழி இருக்கிறது. தாய்ப்பாலை சிறிது தேனுடன் கலந்து 10 நிமிடம் ஊற வையுங்கள். அதன் பிறகு 15 நிமிடங்கள் முகத்தில் பூசி மசாஜ் செய்யவும். இதனை வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் சர்மம் சுத்தமடைந்து கரும்புள்ளிகள் நீங்கி மேலும் கருப்பான முகம் வெண்மையாக காட்சியளிக்கும். சூடு கட்டி, முகம் மற்றும் தோள்களில் சூடு கட்டி அதிகம் வரதுண்டு. இதை குணப்படுத்த தாய்ப்பாலே போதும். தாய்ப்பாலில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் தன்மை சர்மத்தில் ஏற்படும் எவ்வித கட்டிகளையும் குணமாக்கிவிடும். தாய்ப்பாலை சிறிது எடுத்து முகத்தில் பூசினால் கட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். ஓகே வீவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.